மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்வது நகர்ந்து கொண்டிருக்கின்றது பல் எல்லா நாடுகளிலும் மக்கள் வேலைகள் நிமித்தமாகவும் எங்கெங்கு ரிசோர்சஸ் வளங்கள் இருக்கின்றதோ அதை நோக்கி நகர்வது இயற்கையாக இருக்கின்றது பல்வேறு இடங்களில் பார்த்தீர்களானால் கிராமங்களில் இருக்கிறத விட நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்தியாவிலையும் குறிப்பிட்ட நகரங்களுக்குள் வாழ்கின்ற சனத்தொகை முழு இந்தியாவின் முழு சனத்தொகையிலையும் இருக்கிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் அல்லது நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கார்கள் இது உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் எங்கு வளங்கள் இருக்கின்றதோ வேலை நிமித்தமாகவும் இந்த வளங்களை அடைவது நிமித்தமாகவும் சேவைகளை அடைவதற்காகவும் அவர்கள் அந்தந்த நகரங்களை நோக்கி நகர்ந்து இதுதான் இது ஒரு இடம் பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இதை தவிர யுத்தம் பொருளாதார நெருக்கடி மக்கள் வெளியேற்றப்படுதல் துன்புறுத்தப்படுதல் இப்படி பல்வேறு காரணங்கள் அதாவது இந்த முதலாளித்துவ அரசுகள் முன்னெடுக்கின்ற மோசமான அரசியல் நிலவரங்களால் மக்கள் இடம்பெயரப்படுகிறது நிகழ்கிறது அறுபத்தஞ்சு மில்லியன் ரிஃபியூஜி இருக்காங்க வேர்ல்டு எல்லாரும் வந்து ஒரு யூரோப் நாட்டை நோக்கி நகர்றதுக்கான விரும்புவதற்கு காரணம் இங்கு வந்து வளங்களும் வாய்ப்புகளும் இருக்கு நிம்மதியாக வாழ என்று விரும்புகிறார்கள் இது அடிப்படை மனித வரலாறு மனித வரலாறு முழுக்கவே இடம்பெயர்தலும் நகர்தலும் நிறைஞ்சது நிறைந்த வரலாறு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் தற்போது இருக்கின்ற நிலவரம் இப்படி மக்கள் நகரும் போது ஒரு சின்ன கம்பெட்டிஷன் ஒன்று உருவாகுது அதாவது வளங்கள் குறைவாடாக இருக்கும்போது ஏற்கனவே வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கும்போது புதுசாக இமிகிரேஷன் வரும்போது அதாவது தமிழ்நாட்டுக்கு வடக்கிலிருந்து தொ தொழிலாளர்கள் வரும்போது ஒரு பெரிய டென்ஷன் ஒன்று உருவாகுது நாங்களே இங்கே வசதியாக இருக்கிறோம் இவங்களை கூப்பிட்டு என் வேலை கொடுக்குறீங்க அவங்களை வேணாம் தமிழர்கள் தமிழருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுது இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இது பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்குது ஒன்று கலாச்சாரம் வேலை சார்ந்த ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக்குது சேவைகள் சார்ந்த நெருக்கடியை ஏற்படுத்துது சன நெருக்கடியை ஏற்படுத்துது இது தவிர கலாச்சார ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுது உங்களோட மொழி போயிருமோ உங்களோட கலாச்சாரம் போயிருமோ என்ற ஒரு கலாச்சாரமான ஒரு கொல்லூஷன் ஒரு ஒரு அது அந்த நிலவரமும் ஏற்படுகிறது இப்படியான பல்வேறு காரணங்களால் சில தவறான கருத்துகள் சமூகத்தில் வேரூன்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன அந்த தவறான கருத்துக்கள் என்ன துவச கருத்துகள் ஆஹ் அவனை விடு தமிழர் மட்டும் வச்சிருப்போம் அவர்களை அடி இவர்களை கொளுத்து அவர்கள் அந்நியர்கள் அவர்கள் ஏலியன்ஸ் இந்த மாதிரியான ஒரு துவச கருத்துகள் வளர்வதற்கான காரணங்கள் எப்படி இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருத்தமானதல்ல உலகம் முழுக்க நடக்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு இமிகிரேஷன் அதாவது இடம்பெயர் மக்கள்கிட்ட வென்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஈரோப் முழுக்க ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய பாராளுமன்றம் என்றதே உண்டைக்கு உடையிறத்துக்கான உடையிற உடைகிற அளவுக்கு கொண்டு வந்து நிற்கின்ற இந்த ஒரு பிச்சிய பிரச்சனை இமிகிரேஷன் என்ற ஒரு பிரச்சனையை வச்சு பொப்புலிசம் பொப்புலிச அமைப்புகள் அல்லது துவச அமைப்புகள் பலசார அமைப்புகள் ஹங்கேரி போலண்டு ரொமேனியா மு பல்வேறு நாடுகளில் உருவாகிறது அமெரிக்காவில் உருவாகின்றது ட்ரம்ப் வந்து எப்படி மெக்சிகோக்கு வோல் கட்டுவேன் என்று சொல்கிறார் அந்த மாதிரியான ஒரு நிலவரங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு நெருக்கடி பெற்ற நிலவரம் இந்த நெருக்கடியை உருவாக்குவது மக்கள் அல்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த நெருக்கடியை மக்கள் உருவாக்கவில்லை அரசுகள் தான் உருவாக்குகின்றன மக்கள் இடம்பெயர்ந்து நகர்வதற்கு காரணமாக இருப்பதும் அரசுகள் அங்கு சேவைகள் இல்லாமல் இருப்பதற்கும் மக்களுக்கு வேலைகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பதும் அரசு தான் அப்படி இருக்கும் பொழுது அதே சமயம் இந்த மாதிரியான மோசமான கருத்துக்கள் மக்களை உடைத்து திருப்பி வச்சிருக்கின்ற கருத்துக்களை வளர்ச்சி அடைவதற்கு வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கின்ற சக்திகளும் அதிகாரத்தை தாம் பிடிக்க வேண்டும் அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக செய்கிறார்களே தவிர மக்களுக்காக அல்ல ஏன் அதை சொல்கிறோம் என்றால் நீங்கள் தமிழர்களுக்காக என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள் தயவு செய்கிற பெரும்பான்மை தமிழர்கள் மிக கட்டுமையான வேலை செய்கிறார்கள் சாதி ரீதியாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு விதமாக எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வறுமையில் வாடி கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பெரும்பான்மை தமிழர்களுடைய நிலைமை ஒரு சிறுபான்மை ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த ஒரு சிறுபான்மை ஒன்று இருக்கின்றது அவர்களும் அந்த வேலையை கடின வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு நாள் வேலை செய்யணும் பெரும்பான்மையான வேலை தளங்களில் இன்றைக்கு ஐரோப்பியாவில் இருக்கின்ற ஒரு வேலை ஒரு தொழிலாளிக்கு இருக்கின்ற உரிமைகள் கூட அங்கு கிடையாது ஒரு கடுமையான வேலை செய்துதான் அங்கு உழைத்துக் வேண்டும் இப்படி இருக்கிறார்கள் இவர்களை மேல் நியாயமான அக்கறை இருப்பவர்கள் அதை பற்றி ஏன் பேசக்கூடாது ஆனால் இமிகிரேஷனை கொண்டு வருவதற்காக அரசும் இந்த மாதிரி அதிகாரம் சார்ந்து பேசுவவர்களும் அடுத்தவன் கூடாது என்று சொல்லி தமிழர்களுக்காக என்று சொல்லி கதைப்பவர்களும் மேலோட்டமாக கதைப்பவர்களும் என்ன அவர்களை நோக்கி நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது நீங்கள் என்னத்துக்காக இந்த கதைகளை கதைக்கிறீர்கள் என்று கேட்கணும் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழர்கள் மேல அக்கறை இருக்கா அப்படியானால் பாருங்கள் இந்த மக்கள் ஒரிசாவில் இருந்து வந்த மக்கள் அங்கிருக்க மெட்ரோ ரயிலையும் அங்கிருக்கின்ற கூட்டு ரோட்டு கூட்டுற வேலைகள்லையும் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக கஷ்டமான மிக கஷ்டமான வேலை ஒரு குழாய் சோறு அதுல தயிரோ ஒரு ஒரு உப்போ போட்டோ வெறும் சோறுக்குத்தான் அந்த வேலையை அந்த மக்கள் கடினமா செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த சோத்துக்கும் அவர்களுக்கு வழி இல்லை அவர்களை பொறுத்தளவில் இன்னொரு தமிழன் இன்னும் அதே இடத்துல வேலை செய்கிற இன்னொரு தமிழனுக்கு சோத்துக்கு வழி இல்லைனா அந்த தண்டு அந்த சோத்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சொல்டாரிட்டி அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு அவர்கள்ட்ட இருக்கு அவர்களுக்கு சக மனிதர்கள் மேல் பண் அன்பும் நெருக்கவும் இருக்கு ஆனால் இவர்கள் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அடித்து துரத்த என்று நினைக்கிறவர்களுக்கு அது கிடையாது இதுதான் இருக்கிற பிரச்சனை ஏன் இந்த அரசு செய்கிறேன் என்று சொன்னால் முக்கியமான புள்ளி வேலை சம்பளம் ஊதியத்தை குறைந்தளவில் வைத்திருக்க வேண்டும் குறைந்தளவு ஊதியத்தில் இந்த மக்களை வேலை வாங்கி முறிக்க வேண்டும் இதுதான் அந்த அடிப்படை இந்த அடிப்படை இல்லாமல் நீங்கள் இயங்குகிறீர்களா இல்லை நீங்கள் வெளி அங்கே வெளியிடங்களில் இருந்து கொண்டு வர்றது இமிகிரேஷனை அலோவ் பண்ணுறது எல்லா அதிகார சக்திகளும் முக்கியமான காரணம் குறைந்த ஊதியத்துக்கு வேலையும் குறைந்த அதாவது தங்களுடைய வேலைகளை எவ்வளவு தூரத்துக்கு அதிக அதிகளவு ப் ப்ராஃபிட் எடுக்கலுமோ எடுப்பது இந்த அடிப்படையில் மட்டும்தான் இவர்கள் இமிகிரேஷனை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் இங்கிலாந்தில் இருக்கலாம் நீங்கள் நிறைய வரலாறுகள் இருக்கிறது இங்கிலாந்துலேயும் வந்து வென்ற சண்டிப்பாக ஒரு பிடியோ ஸ்கேண்டல் ஒன்று நடந்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இருந்து ஜமக்காவில் இருந்து பல்வேறு இடங்கள் இருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்தார்கள் இங்கே வேலை செய்வதற்காக இங்கே அந்த டைம்ல வந்து குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்வதற்காக இல்லை இதே போல் நீங்கள் கண்டியில வந்து எப்படி பிரித்தானியர் காலத்துல வந்து வேலைக்கு கொண்டு போனார்கள் என்று பார்க்கலாம் அதே போல் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்ன அங்கே இருக்கிற மெட்ரோ ரயில்வேல இருந்து கட்டிடங்கள்ல இருந்து ரோடுகள் இருந்து கட்டினது முழுக்க அல்ஜீரியன்ஸ் மொரோக்கன்ஸ் அந்த நோர்த் அமெரிக்கன் நோர்த் ஆப்பிரிக்கன் மா தொழிலாளர்கள் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அங்கு வேலை செய்வதற்காக ஏனென்று சொன்னால் குறைந்த ஊதியத்தில் கடின வேலையை செய்வது இதற்காக இந்த இமிகிரேஷனை கொண்டு வரப்பட்டார்கள் பேருந்து அவர்கள் முடிந்த பிறகு அவர்கள் எதிராக தோசத்தை கொண்டு வந்து அவர்களை வறமையில் வாடவிட்டு இந்த இமிகிரேன் கம்யூனிட்டி முழுக்க உலகம் முழுக்க மிக கஷ்டமான இடங்களில் வாழ்கின்றார்கள் மிக மோசமான கண்டிஷனில் வாழ்கின்றார்கள் அவர்களை பற்றி அக்கறை எடுப்பதே இல்லை இந்த தொழிலாளர்களை கொண்டிருக்கும் அரசு அவர்களை மட்டுமில்லை அங்க இருக்கின்ற லோக்கலா இருக்கின்ற மேற்ற தொழிலாளர்களை பற்றி எந்த எடுப்பதில்லை இவர்களை பாவித்து அவர்களுக்கும் மேலாடி அப்ப நாங்கள் என்ன பொசிஷன் எடுக்கிறது நாங்கள் அந்த தொழிலாளர்களை எதிர்ப்பதா இருக்கின்ற கண்டிஷன் எதிர்ப்பதா நீங்கள் தொழிலாளர்களை வாருங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கீழ்த்தரமான வேலைகளையும் குறைந்த சம்பளத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுங்கள் உங்களுக்காக போராட்டம் பார்க்கிறோம் உங்களுக்கு இவர்கள் தர சரியான ஊதியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுடன் இணைந்த ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் முன்வைக்க வேண்டும் அவர்களுடைய சகோதரத்துமா பார்த்து என்று சொல்லும் போது உண்மையான எதிர் யார் என்று தெரிஞ்சுவிடும் அவர்களும் விரட்டும் அவர்களுக்கும் அதே சாம்பலத்தை கொடு என்று சொல்லும்போது எல்லாருக்குமான பொது எதிர் யார் இந்த இமிகிரேஷன் பிரச்சனைக்கு இந்த இந்த சிக்கல்களை உருவாக்குவதற்கான பிரச்சனை யார் என்பது தெரிஞ்சுவிடும் இங்கு விப்ஸ்கிராஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கின்றன இமிகிரேஷன் அதாவது ஆசிரியர்கள் இங்கிருக்கின்ற பல்வேறு ஆப்பிரிக்கர்கள் எல்லாரும் வந்து இருக்கிறார்கள் இங்க இருக்கின்றோ இங்க இருக்கிற வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு ஆகியோ இவ்வளவு எல்லாம் இருக்காங்க நான் இவர்கள் இல்லை என்று சொன்னால் உடனடியாக வைத்தியம் செய்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லலாம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அங்கு முதலீடு இருக்கவில்லை இன் முதலீடு செய்து கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியை போட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வருமோ அப்போ இங்குதான் அந்த அடிப்படை பிரச்சனையை இருக்கின்றது அரசு முதலீடு செய்ய மறுக்கிறது அதே சமயத்துல அரசு ஊதியத்தை குறைச்சி வைக்க முயற்சி செய்கிறது தொழிலாளர்களை சுரண்டி மூல ப்ராஃபிட்டை அது லாபத்தை அதிகரிக்க முயற்சி செய்கிறது இந்த அடிப்படையில தான் இந்த உடைவை அவர்கள் வலுப்படுத்துகிறார்கள் தமிழன் தமிழர்களுக்கு ஜோக்குடு என்று சொல்லுவார்கள் அந்த அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சாகத்தான் அது இருக்கிறதே தவிர அந்த அதிகாரத்தை எதிர்ப்பதாக அல்ல இதுதான் ஒரு முக்கியமான புல்